டெல்லி கடமை பாதையில் தேசிய கொடியை பறக்கச் செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேசிய கீதம் இசைக்க 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மூவர்ண கொடிக்கு மரியாதை. குடியரசுத் தலைவர் மாளிகையில் இருந்து கடமை பாதைக்கு பாரம்பரிய முறைப்படி குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அழைத்து வரப்பட்ட திரௌபதி முர்மு. குதிரைப்படையினர் சூழ சிறப்பு விருந்தினரான பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுடன் மக்களை நோக்கி கையசைத்தபடி பயணம். தேசத்துக்காக இன்னுயிர் ஈந்த ராணுவ வீரர்களுக்கு டெல்லி அமர் ஜவான் ஜோதியில் பிரதமர் மோடி மரியாதை. ராணுவ தளபதிகளுடன் சென்று மலர் வளையம் வைத்து மௌன அஞ்சலி. முதன்முறையாக 112 பெண்கள் அடங்கிய இசைக்குழுவினருடன் துவங்கிய குடியரசு தின அணிவகுப்பு. நாதஸ்வரம், ஜெண்டை, கொம்பு போன்ற வாத்தியங்களை இசைத்தபடி பங்கேற்பு. இந்திய ராணுவத்தின் பலத்தை பிரதிபலிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் பினாக்கா ஏவுகணைகள், பீஷ்மா டாங்கிகள், ஸ்வாத்தி ரேடார் அமைப்புகள் உள்ளிட்டவை கடமை பாதையில் அணிவகுப்பு. நாட்டின் மிக பழமையான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் படைப்பிரிவுடன் தொடங்கியது வீரர்களின் அணிவகுப்பு. ராஜபுதானா ரைபிள்ஸ், முப்படைகளின் வீராங்கனைகள், சீக்கிய ரெஜிமெண்ட், கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் மிடுக்குடன் பங்கேற்பு. பெண் சக்தியை பிரதிபலிக்கும் வகையில் அரங்கேற்றப்பட்ட குடியரசு தின விழா அணிவகுப்பு. கடமை பாதையில் மிடுக்குடன் நடைபோட்ட பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த வீராங்கனைகள். ஒட்டகத்தின் மீது எந்திர துப்பாக்கியுடன் அணிவகுத்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள். என்சிசி என்எஸ்எஸ் மாணவர் படையினரும் கண்கவர் அணிவகுப்பு. குடவோலை முறையை பிரதிபலித்த தமிழ்நாட்டின் அலங்கார வாகனம் ஊர்தியின் இருபுறங்களிலும் மேளம் வாசித்தபடி பெண்கள் நடனம். தேசத்தின் பரவலான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் இடம்பெற்ற பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகள். இஸ்ரோ மற்றும் பல்வேறு மத்திய அரசு துறைகள் சார்பிலும் வண்ணமயமான அலங்கார வாகனங்கள் இடம்பெற்றன. பார்வையாளர்களை வியக்க வைத்த மோட்டார் சைக்கிள் வீராங்கனைகளின் சாகசங்கள் முழுக்க முழுக்க பெண்கள் பங்கேற்று விதவிதமான சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். வானில் வண்ண ஜாலங்களை நிகழ்த்திய இந்தியாவின் 51 அதிநவீன விமானங்களின் அணிவகுப்பு. ரஃபேல், மிக், சுகோய், அப்பாச்சே, துருவ், தேஜாஸ், ஜாகுவார் உள்ளிட்டவை இந்தியாவின் வான்பலத்தை பறைசாற்றின. இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்து பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கருத்து பதிவு. தங்கள் இராணுவத்தினருடன் இந்திய குடியரசு தின விழா ஊர்வலத்தில் பங்கேற்றது குறித்து பெருமிதம். 75வது குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் தேசிய கொடியை பறக்கவிட்டார் ஆளுநர் ஆர் என் ரவி. முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவி தேசிய கொடிக்கு மரியாதை. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பின் போது மீட்புப் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வீரதீர செயலுக்கான விருது. சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அண்ணா பதக்கங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின நிகழ்ச்சியில் அணிவகுத்த முப்படைகளின் ஊர்திகள், ராணுவ தளவாட வாகனங்கள், டாங்கிகள், போர் விமானங்களின் மாதிரிகள் இடம்பெற்றன. மதுரையில் பள்ளிக்கு 1 ஏக்கர் 52 சென்ட் நிலம் வழங்கிய பூரணத்திற்கு சிறப்பு விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். காந்தியடிகள் காவலர் பதக்கம், வேளாண் துறையின் சிறப்பு விருதுகளும் வழங்கப்பட்டன. சென்னை குடியரசு தின நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள். பள்ளிக் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளைக் கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். சென்னை குடியரசு தின விழாவில் களைகட்டிய தமிழக கிராமிய கலை நிகழ்ச்சிகள். கர்நாடகா, ஒடிசா, மணிப்பூர் மாநில நடனங்களும் அரங்கேற்றம். சென்னையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் 22 துறைகளின் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு. துறைகளின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்த ஊர்திகளை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. கலைத்துறையில் சிறந்த சேவைக்காக மறைவுக்கு பின்னர் வழங்கப்படுவதாக அறிவிப்பு.
பணிப்பெண்ணை தாக்கிய புகாரில் கைதான பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் மருமகள் சிறையில் அடைப்பு. பிப்ரவரி 9 தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு.